வணக்கம் நண்பர்களே. ஐயங்கரம் படம் பார்த்தேன். உண்மையிலேயே இது ஒரு அற்புதமான ஒரு படம், விஞ்ஞானிகளுக்கான ஒரு படம் என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் விஞ்ஞானிகளை உருவாக்கக்கூடிய படம் இது. வந்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா உலகத்தில் அது வரலாற்று காலமாக இருக்கட்டும், புராண காலமாக இருக்கட்டும், இதிகாச காலமாக இருக்கட்டும், இன்றைய காலகட்டமாக இருக்கட்டும், நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இடையே தான் போட்டி என்றைக்குமே. அது எல்லா காலகட்டத்திலும் அதுதான் போட்டியாக இருக்கும். சினிமாவிலையும் அதுதான் இருந்து வருகிறது, நல்லவருக்கும் கெட்டவனுக்கும் இடையே போட்டி. இந்த ஐயங்கரம் படத்தில் வந்து இன்னோவேட்டருக்கும் கிரிமினலுக்கும் இடையேயான போட்டியை தான் இந்த ஐயங்கரன் படம் ஒரு அற்புதமான ஒரு கமர்சியல் படமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு டைரக்டர் திரு ரவி பேரரசு அவர்களுக்கும் தயாரிப்பாளர் திரு கணேஷ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லவருக்கும் கெட்டவருக்கும் இடையேயான போட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்டவன் சாகும்போது தான் கஷ்டப்படுவான், நல்லவன் வாழ்க்கை பூரா சாகிற வரைக்கும் கஷ்டப்படுவான். இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ ஒரு நல்லவனாக இருந்து இருப்பது மட்டும் போதாது, வல்லவனாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்வோம். அப்போ ஒரு புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அந்த கண்டுபிடிப்பின் மூலமாக இந்த நாட்டை வளப்படுத்த வேண்டும், இந்த சமுதாயத்தை வளப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் குறைவு. ஆனால் அவர்கள் படக்கூடிய கஷ்டம் எப்படிப்பட்ட கஷ்டம் என்பதை இந்த ஐயங்கரன் படத்தில் மிக தெளிவாக அற்புதமாக பல்வேறு திருப்பங்களுடன் ரொம்ப திறமையாக டைரக்டர் கையாண்டிருக்கிறார். அதை வந்து உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். இந்த ஒவ்வொரு கேரக்டரையுமே வந்து அவர் வந்து ஒரு அற்புதமாக உருவாக்கியிருக்கிறார். படத்தினுடைய கதாநாயகன் ஜி.வி. பிரகாஷ் மிக திறமையான நடிப்பை, ஒரு வெகுளித்தனமான ஒரு ஒரு இளம் ஒரு இளைஞன், ஒரு கற்பனை திறன் கொண்ட, அறிவு திறன் கொண்ட, ஆற்றல் மிக்க ஒரு இளைஞன் தனது கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்பதை தெளிவாக காட்டி, சிக்கலான சமயங்களிலே அவனது அந்த அறிவு திறன் எந்த அளவிற்கு ஒரு கதை ஓட்டத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதை டைரக்டர் ரொம்ப அற்புதமாக படம் பிடிச்சிருக்கார், கொண்டு வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னோவேட்டருக்கும் கிரிமினலுக்கும் இடையேயான போட்டி பல்வேறு திருப்பங்களுடன், பல்வேறு ட்விஸ்ட்டுகளுடன், ஒரு கமர்சியல் கண்ணோட்டத்தோடு மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மெல்லாம் பார்த்தோம் ஒரு தீபாவளி சமயத்தில் 3 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இந்த ஒரு சுஜித் என்ற ஒரு குழந்தை மணப்பாறைக்கு அருகிலே ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டு மூடப்படாத அந்த கிணறில் விழுந்து அதை எடுப்பதற்கு ஒட்டுமொத்த தமிழகமும் இந்தியாவுமே இன்றைக்கு அதை பார்த்தது. நம்மெல்லாம் வந்து தொடர்ந்து கருத்து அதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற பல்வேறு அறிவியல் சார்ந்த திட்டங்களை சொன்னபோதும் அது அரசின் காதுகளுக்கு எட்டவில்லை. அது எப்படி உதாசீனப்படுத்தப்பட்டது, அந்த குழந்தை எப்படி மரணித்தது என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம். ஆனால் டைரக்டர் இதே விஷயத்தை 2016 திங்க் பண்ணார். என் கூட அவர் அடிக்கடி அவர் பேசி கொண்டிருப்பார். இந்த புது கண்டுபிடிப்புகளை பற்றி அவர் டைரக்டர் என் கூட பேசியிருக்கார். ஆனால் அவருடைய சிந்தனையே இந்த படம் முன்னாலே வெளிவந்திருந்தால் ஒருவேளை அந்த சுஜித் என்ற இளைஞன் அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்குமோ என்று நான் இப்பொழுது நினைக்கிறேன். ஏன்னா இந்த இனோவேஷனுக்கு மதிப்பு அதிகாரிகள் மதிப்பு கொடுப்பதில்லை, அரசு மதிப்பு கொடுப்பதில்லை, அமைச்சர்கள் மதிப்பு கொடுப்பதில்லை. அப்போ ஒரு அரசிற்கு ஒரு பிரச்சனையை எப்படி முடிக்கணும் அப்படின்னு தான் தெரியும். அந்த பிரச்சனையை சுமூகமாக சால்வ் பண்ணது எப்படி என்பதை ரொம்ப அழகாக ஒரு சின்ன வசனத்தின் மூலமாக அவர் வெளிக்காட்டிருப்பார். அமைச்சர் எப்படியா சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுலையே நம்மளுக்கு புரியும் இது எந்த அளவிற்கு அரசியல் எப்படி ஒரு பிரச்சனையை பார்க்குது, அதிகாரிகள் எப்படி ஒரு பிரச்சனையை பார்க்குறாங்க, ஒரு இனோவேட்டர் ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்குறான், ஒரு கிரிமினல் ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்குறான் என்பதை ஒரு அருமையான ஒரு கமர்சியல் கண்ணோட்டத்தில் கொண்டு வந்து தத்ரூபமாக அழகாக கொண்டு வந்திருக்கிறார். இதில் நடித்த வில்லனாக இருக்கட்டும், அருமையாக நடிச்சிருக்கார் வில்லன் கேரக்டர். அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் ஒருத்தர் சூப்பராக பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த கதாநாயகனுடைய தந்தையாக பண்ணவர் ரொம்ப யதார்த்தமாக தத்ரூபமாக. இதில் நான் ஒரு சீனை குறிப்பிடணும். கடைசியில் வந்து ஒரு துப்பாக்கியை எடுக்க போகக்கூடிய சீனில் சயின்ஸை அங்கே ஃபிசிக்ஸை வந்து டைரக்டர் அற்புதமாக கையாண்டிருக்கார். எப்படி ஒரு துப்பாக்கியை வில்லன் எடுக்கணும், கதாநாயகன் எடுக்கணும், எடுத்து யாரை சுடுவது என்பது போட்டி, அந்த இடத்துல எப்படி ஃபிசிக்ஸ் ஒர்க் பண்ணுது, எப்படி சயின்ஸ் ஒர்க் பண்ணுது, அறிவியல் சார்ந்த ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு இளைஞன் எப்படி ஒரு சிக்கலான காலகட்டத்தில் எப்படி அதை கையாள்வான் என்பதை இயக்குனர் ரொம்ப அற்புதமாக கொண்டாந்திருக்கார். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு அருமையான படம். இது அனைத்து மாணவர்களும் இளைஞர்களும்
புது கண்டுபிடிப்புகளுக்கு உருவாக்கக்கூடிய அத்துறை பேருமே பார்க்க வேண்டிய படம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டன்ட் ஆஃபீஸில் இருக்காலும் பார்க்கணும், அரசு அதிகாரிகள் பார்க்கணும், அமைச்சர்கள் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இவர்கள்லாம் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் வெறும் கவர்மெண்ட் மெஷினரி, அரசு இயந்திரம் தீர்வு கொடுக்க முடியாது. எவன் ஒருத்தன் சிந்திக்கிறானோ அவனால் தான் தீர்வு கிடைக்கிறோம். அதை தேடணும். பிரச்சனைக்கு வந்துட்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு யாரால் கொடுக்க முடியும்? அது ஒரு கிராமத்தில் இருக்க சுப்பனோ குப்பனோ, அவன்கிட்ட கூட அந்த தீர்வு இருக்கும். இன்றைக்கு அந்த படத்தினுடைய முடிவில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த இளம் இளைஞர்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள், பல்வேறு துறைகளில் ஒர்க் பண்ணுறவங்க, சாதாரண லேபராக இருக்கவங்க, அத்தனை பேரையும் தேடி தேடி, என்கிட்ட எத்தனை பேர் கேட்டால் நானே ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் கொடுத்தேன், அத்தனை பேரையும் தேடி தேடி இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறார் டைரக்டர். அவருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர்னா புது முயற்சிகளாக தயாரிப்பாளர் வந்து தொடர்ந்து ஊக்குவித்து கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட சினிமா வர வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நம்ம சினிமா பார்த்திங்கன்னா சாதியை வைத்து சினிமா, மதத்தை வைத்து சினிமா. இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு சினிமா எடுத்து மத வக்கிரங்களை தூண்டி அதன் மூலமாக மத கலவரங்களை உருவாக்கி அதன் மூலமாக ஆதாயம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் சில பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி ஜாதிய பிரச்சனைகளை முன்வைத்து ஜாதி மூலமாக அந்த ஜாதிய சித்தாந்தங்களை, ஜாதிய வக்கிரங்களை, வன்மங்களை முன்னெடுத்து அதுக்கு வந்து மெழுகு பூசி அதன் மூலமாக மக்கள் மத்தியிலே ஒரு பிளவுகளை உருவாக்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு அறிவியல் சித்தாந்தத்தை முன்வைத்து நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போட்டியை கமர்சியலாக பண்ணி அதை மக்கள் வெகுஜன மக்களை கவரக்கூடிய விதத்தில் பாட்டும் சரி, இயக்கமும் சரி, இசையும் சரி, மிகவும் அற்புதமாக படைக்கப்பட்டிருக்க ஒரு அற்புதமான படைப்பு. இவங்க தயாரிப்பாளர் டைரக்டர் காட்டிலும் ஒரு விஞ்ஞானி வெற்றி பெற்றிருக்கிறான் என்பதை இந்த படம் நினைவு கூர்ந்திருக்கிறது, அறிவு வென்றிருக்கிறது என்பதை இந்த படம் வந்து ஒரு விட்னஸாக இருக்குது. எனவே பொதுமக்களும் மற்றும் இளைஞர்களும் மாணவர்களும் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் இந்த படத்தை தேடி சென்று பார்க்க வேண்டும், நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளு. இதில் இன்னும் ஒன்று மட்டும் சொல்லணும், அந்த பேட்டன்ட் விஷயத்தில் நான் பார்த்த லெவலில் தமிழ் படங்களில் பேட்டன்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம அதாவது அறிவுசார் சொத்துரிமைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அறிவுசார் சொத்துரிமையை வந்து எந்த நாடு அதிகமாக உருவாக்குகிறதோ அந்த நாடு தான் அறிவில் சிறந்த நாடாக மாறும். எந்த நாட்டுக்கு அதிக பேட்டன்ட் இருக்கோ அந்த நாடு தான், இப்போ அமெரிக்காவுக்கு தான் 3.3 மில்லியன் பேட்டன்ட் இதுவரைக்கும் கிராண்ட் ஆகிருக்கு அமெரிக்காவுக்கு. அதுக்கடுத்து சைனா 3.1 மில்லியன் பேட்டன்ட் கிராண்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து ஜப்பான், அதுக்கடுத்து தென்கொரியா, அதுக்கடுத்து ஜெர்மனி, இப்படி வருது. இந்தியா எங்கேயோ கடைசியில் இருக்குது. 3.3 மில்லியனா 33 லட்சம் பேட்டன்ட் கிராண்ட் ஆகிருக்கு. அப்போ பேட்டன்ட் அதிகமாக கிராண்ட் ஆக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து தொழில்நுட்பங்களும் அனைத்து டெக்னாலஜியும், இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்கள் மீடியா டெக்னாலஜியாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜியாக இருக்கட்டும், எனர்ஜி டெக்னாலஜியாக இருக்கட்டும், வாட்டர் டெக்னாலஜி, எல்லா டெக்னாலஜியும் இந்த புது கண்டுபிடிப்புகளால் உருவாக்கப்பட்டவை தான். இன்றைக்கு மக்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்து இந்த பேட்டன்ட்டுகளால் உருவாக்கப்பட்டது தான். இன்றைக்கு சிந்தனை செயலாக மாறுகிறது, செயல் ஆற்றலாக வெளிப்படுகிறது, ஆற்றல் வந்து அறிவாக மாறுகிறது, அறிவு அறிவுசார் சொத்தாக மாறுகிறது, அதுதான் பேட்டன்ட். அந்த பேட்டண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே இன்றைக்கி ஒரு கிராஸ் ரூட் இனோவேட்டர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்பதை மிகவும் தெளிவாக இந்த படத்தில் எடுத்து காண்பிச்சிருக்கிறார். அப்போ இன்றைக்கு இவ்வளவு பேட்டன்ட் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியா வந்து இந்த வருடத்தில் 30,000 பேட்டன்ட் தான், 3 மில்லியன் இங்கே இருக்குது, 30,000 பேட்டன்ட் தான் கிராண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த அறிவுசார் சொத்துரிமையை உருவாக்குவதற்கு கஷ்டப்படுறோம், அப்போ பேட்டன்ட் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு மேலே இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த புது கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடியவர்களுக்கு இந்த பேட்டன்ட் ஆஃபீஸில் நம்பிக்கை வரலை. அப்போ நம்பிக்கையை ஏற்படுத்த வகையில் இந்த பேட்டன்ட் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து அவர்களுக்கு மக்களுக்கு அந்த ஐபி லிட்ரஸியை உருவாக்கணும். அந்த பேட்டன் அறிவு சார்ந்த சொத்துரிமை எப்படி உருவாக்குவது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவது, அதை எப்படி கமர்சியலாக மாற்றுறது, எப்படி அதை தொழிலாக மாற்றுறது என்பதுக்கான ஒரு சப்போர்ட்டை அரசு வந்து முன்னெடுத்து செயல்படுத்த வேண்டும் என்பது இந்த படத்தின் மூலமாக எல்லாருக்கும் விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அரசு இதுக்கு முன்னுரிமை தர வேண்டும். அதே மாதிரி பேட்டன்ட் ஆஃபீஸ் வந்து இவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இவர்களுக்கான தனிப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்டு, தனிப்பட்ட அமைச்சகம் உருவாக்கப்பட்டு, தனிப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்டு மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் அதிகமான அறிவுசார் சொத்துரிமையை நம்ம உருவாக்கினா தான் நம்ம நாடு வந்து வளர்ந்த நாடாக மாறும். இன்றைக்கு ஆத்ம நிர்பார் பாரத்னு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, பட் ஆத்ம நிர்பார் பாரத்துக்கு ஆராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கிறது எவ்வளவு?
அப்துல் கலாம் வந்து கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்புலேருந்து சொல்லிட்டு இருக்காரு 3% ஆஃப் த ஜிடிபியை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு இந்தியா 0.045% தான் நிதி ஒதுக்கியிருக்கு. அப்புறம் எப்படி அறிவார்ந்த சொத்து அறிவார்ந்த நாடாக இந்தியா மாறும்? அப்போ அதை வந்து விளக்கும் விதமாக, இது எல்லாருக்கும் புரியும் விதமாக இதை உருவாக்கிய இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் நடிகர் திரு ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் கூட நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இதுபோன்ற படங்கள், கமர்சியலான படங்கள், மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய படங்கள் வரணும். இன்றைக்கி மாணவர்கள் படத்தை பார்த்து ரவுடியாக மாறுறான். இன்றைக்கி மாணவர்கள் படத்தை பார்த்து பள்ளிக்கூடத்தில் போய் ஆசிரியரை அடிக்கிறான். இன்றைக்கி மாணவர்கள் படத்தை பார்த்துட்டு ரவுடியாக இருக்கவன தான் பெண்கள் விரும்புகிறான்ற ஒரு சூழலை உருவாக்கி ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சினிமா உலகம். அதை மாற்றி அதை வந்து ஒரு நம்பிக்கை விதைக்கக்கூடிய, எம்ஜிஆர் எப்படி நம்பிக்கை விதைத்தாரோ, எம்ஜிஆர் எப்படி தலைமை பண்பை விதைத்தாரோ, எம்ஜிஆர் எப்படி என்னால் முடியும் என்ற நம்பிக்கை விதைத்தாரோ, அப்படிப்பட்ட நம்பிக்கை விதைக்கக்கூடிய படமாக படங்களை உருவாக்குவதற்கு தயாரிப்பாளர்களும் சரி இயக்குநர்களும் சரி முன்வர வேண்டும். இதை மக்கள் இப்படிப்பட்ட படங்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். இது வந்து ஒரு அரசியல் அயோக்கியத்தனம். அதாவது மதத்தை வைத்து ஒரு மதத்தை வந்து நடந்த வரலாற்று சம்பவங்களை எடுப்பதில் தவறில்லை, புராண சம்பவங்கள் வரலாற்று சம்பவங்களை எடுப்பதில் தவறில்லை. ஆனால் அதில் ஒரு நீதி இருக்கணும். அதாவது உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லி அதன் மூலமாக ஒரு மத துவேஷங்களை உருவாக்கி மத வக்கரங்களை ஊட்டி மத கலவரங்களை வேறுபடுத்தி பார்ப்பதில் வந்து இன்றைக்கு பிரைம் மினிஸ்டரே வந்து அதை ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து உண்மையிலே நாட்டுக்கான துரதிருஷ்டம் தான் நம்ம சொல்லணும். அப்போ ஜாதி மதங்களை பயன்படுத்தி அரசியல் மட்டும் பண்ணாமல் அதை ஊடகத்தையும் பயன்படுத்துகிறாங்க, சினிமாவை பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக ஒரு வெறுப்பை மக்கள் மனதில் விதைத்து ஒரு நாட்டில் அமைதியாக இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஊடக உருவாக்கக்கூடிய இதாக வந்து இந்த ஊடகத்தை பயன்படுத்தக்கூடாது என்பது தான். அப்புறம் எதுக்கு இங்கே சென்சார் போர்டு? சென்சார் போர்டு எதுக்கு இங்கே இருக்குது? அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அது வந்து ஒரு அரசு எந்திரமே அதுக்கான செயல்படுது அப்படின்னா அதெல்லாம் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான் நான் சொல்லுவேன். அப்துல் கலாம் சார் படம் பார்க்க மாட்டார், இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏதோ நாங்கள் தான் படத்தை பார்த்து அப்பப்போ வந்து அவருக்கு முக்கியமான கருத்துக்களை சொல்லுவோம். சில நேரங்களில் அந்த விவேக் படம் பார்த்து இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் அவருக்கு. அதனால் வந்து படங்களை வந்து, ஆனால் அப்துல் கலாம் கண்ட கனவு என்னென்னா சினிமா வந்து ஒரு முக்கியமான ஊடகம் மக்கள் மத்தியில். இன்றைக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சினிமா தான் அதிகமான தாக்கம், அதுதான் அதிகமான தாக்கம். என்டர்டெயின்மெண்ட் வேறு என்டர்டெயின்மெண்ட் நம்மகிட்ட இல்லை. அப்போ அந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் வந்து மக்களுக்கான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும், மரம் நடக்கூடிய கருத்தாக இருக்கட்டும், இல்லை நல்ல ஒரு விஞ்ஞானத்தை ஊக்குவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கட்டும், நம்பிக்கையை விதைக்கக்கூடிய கருத்தாக இருக்கட்டும், கனவு காணக்கூடிய கருத்தாக இருக்கட்டும், இப்படி நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். அதே நேரத்தில் வெறும் நல்ல விஷயம் தான் சொன்னால் டாக்குமெண்ட்ரி ஆகிடக்கூடாது, அது சினிமாத்தனமாகவும் இருக்கணும். அப்படி வந்து அப்துல் கலாம் சொன்னதுனால தான் விவேக்கை என்கரேஜ் பண்ணார். இந்த மாதிரி நடிகர்களை வந்து என்கரேஜ் பண்ணது காரணம் தான். அவர் படம் பார்த்ததில்லை, ஆனால் அவர்களை என்கரேஜ் பண்ணி உங்கள் மூலமாக உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்காங்க, அவர்கள்ட்ட நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அந்த கருத்து வந்து அவங்க மனதில் போய் சேரும். அப்போ நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அந்த அது அதை வந்து ஊக்கப்படுத்தினார். கண்டிப்பாக அப்துல் கலாம் இருந்திருந்தா இந்த படத்தை நான் பார்த்துட்டு போய் அவர்கிட்ட சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக ஃபோன் போட்டு இவர் கொடுத்து இயக்குநருக்கும் அவர் தயாரிப்பாளரும் கொடுத்து வாழ்த்து சொல்லியிருப்பார், கண்டிப்பாக வாழ்த்து சொல்லியிருப்பார். அவர் மனசார வந்து இந்த படத்தை பாராட்டியிருப்பார் கண்டிப்பாக. அதாவதுங்க இன்னைக்கு அது காரணம் என்னென்னு அவர் தயாரிப்பாளருக்கு தான் தெரியும். நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, சினிமா வந்து ஒரு கமர்ஷியல், அது வந்து பிஸ்னஸ் கட்டாலையா, சினிமா வந்து ஒரு பிஸ்னஸ் தான், அது எல்லாம் வந்து பண்ணுறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு மிட்டாய் படம் பண்ணேன், ரொம்ப ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணிட்டேன். ரெக்க படம் பண்ணேன், ரொம்ப ஸ்மூத்தாக தான் ரிலீஸ் பண்ணேன். அப்போலாம் எனக்கு வந்து சினிமா வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் பட் நல்ல படம் எடுக்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, எங்கள் சினிமாவில் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்து அது பிஸ்னஸ் சொல்லுவாங்க. பட் எல்லாமே எல்லா கதைக்கும் பெரிய ஆர்டிஸ்ட்டே போயிட்டு இருந்துச்சுங்களேன், அது நல்ல சினிமா கிடைக்காது. ஏன்னா டேரக்டர்கிட்ட வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட்டுக்கு இந்த ஆர்டிஸ்ட் தான் வேணும், அந்த ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணணும், அதுக்கு இந்த பெரிய ஆர்டிஸ்ட் படம் பண்ணால் அந்த படம் பிஸ்னஸ் ஆகும், படம் ஜெயிக்குன்னு நினைக்கிற ஃபார்முலா நினச்சாங்கன்னா நல்ல கதையை தமிழ் சினிமா வராது. ஸோ அப்படின்றப்போ நாங்கள் வந்து
ஜிவி பிரகாஷும் எடுக்க காரணம் இந்த படத்தில் ஸ்டூடெண்ட் வேணும்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த ஏஜ்லேருந்து எல்லா லுக்கும் இருக்கணும், அந்த கேரக்டருக்கு அவர் தான் பொருத்தமானவர். ஸோ அதை தாண்டி வரும்போது படம் முடிச்சு வரும்போது பிஸ்னஸாக ஒன்று விஷயம் நடக்கும்ல, இந்த சினிமாவில் இந்த பிஸ்னஸில் தாண்டி ஒன்று உடச்சி வெளியே கொண்டு வரணும். ஸோ அதை கொண்டு வரும்போது நாங்கள் நினைக்கும் போது தான் ஒரு கட்டத்து மேலே அவர் ரிலீஸ் இருந்தது 2019. ஸோ அங்கே என்ன நடந்ததுன்னா பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து இல்லை, இந்த இப்படியே சொல்லி சொல்லியே சில விஷயம் கடத்தி கொண்டு போனாங்க. ஆனால் எனக்கு தெரியும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு ரிலீஸ் ஆனால் தான் ஒரு விஷயம் பண்ண தெரியும் எனக்கு. அதுக்கப்புறமும் கொரோனா இருந்தது 2 இயர்ஸ். ஸோ அதில் நிறைய போஸ்ட்போன் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சரி ஓடிடியாவது படத்தை கொண்டு வரலாம், எனக்கு பிஸ்னஸ் தாண்டி லாபத்தை தாண்டி இந்த படம் வெளியே கொண்டு வந்தோம் தான் என்ன எனக்கு இருந்தது. ஸோ அதை கொண்டு வந்து வரும்போது பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் இருந்தது. ஒரு டைம் டேட் போடுறோம், சில விஷயங்கள் இப்போ நடக்கும் உங்களுக்கு தெரியல, பெரிய படங்கள் டேட் கொடுப்பாங்க, சின்ன படம் தரமாட்டாங்க. ஸோ இதை மாதிரி ஸ்கிப்பாகி வரும்போது எனக்கு வந்து நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் 2 முறை நான் ஸ்கிப்பாகி வந்தேன். வந்து கூட இப்போ கூட நான் வந்து நிறைய விஷயங்கள் தாண்டி இந்த முறை வந்தே ஆக முடிவு பண்ணியாச்சு. அது என்ன ஆனாலும் சரி, தேட்டர்ஸ் கம்மியாக கிடைச்சாலும் சரி, கூட கிடைச்சாலும் சரி, இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும். என்னை பொறுத்தவரைக்கும் படம் நல்ல படத்தை மக்கள் பார்ப்பாங்க நம்பிக்கை எங்களுக்கு உண்டு கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த படம் வந்து இன்றைக்கி பெரிய பார்ட்டிஸ் படத்தை பார்த்து முடித்தாலுமே கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணி பார்க்க வருவாங்க. ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது, இது வந்து படம் பார்த்துட்டு எல்லாம் புரிஞ்சிடும். படம் பார்க்குற வரைக்கும் தெரியும், ஏன்னா கற்பனையாக எழுதப்பட்ட கதை அது. ஆக்சுவலாக அவர் டேரக்டர் வந்து கற்பனையாக எழுதி வச்சிருந்தார் அந்த கதையை. இன்றைக்கி அது வந்து உண்மையாக நடந்திருக்கு, இதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு கற்பனையாக எழுதப்பட்ட கதை வந்து ஒரு 2 விஷயம் அந்த படத்துக்குள்ளே உண்மையாக நடந்திருக்கனால அதுவே ஒரு மிராக்கல் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபியில் வந்து 9.6 மார்க் கொடுத்துருக்காங்க, அதிகபட்சமான மார்க். இன்றைக்கி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஐஎம்டிபியில் 9.6 இந்த படத்தை தான் கொடுத்துருக்கோம். என்னன்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கும் அந்த கதைக்கும் எடுக்கப்பட்ட விதம், அதோடய பெயின் இருக்குல்ல, அந்த பெயின் வந்து கண்டிப்பாக பெரிய பேர் வாங்கி கொடுக்கும். சினிமாவில் பணத்தை தாண்டி என்ன விஷயம்னா என்ன பண்ணோம் என்ன செஞ்சோன்னு இருக்குல்ல, அது இந்த படத்தில் எனக்கு பேர் கிடைக்கும். இது மாதிரி 2 படம் நான் பண்ணியிருக்கேன் ஆரஞ்சுபடியாக வைக்க, பட் அதில் நான் வந்து ஸ்மூத்தாக இருந்தேன். பட் இந்த படத்தில் கிடைக்கிற அந்த பெயின் இருக்குல்ல, அது வந்து எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்குற படமாக. ஏன்னா நான் தனிப்பட உள்ள கதை கேட்டு இந்த படம் பண்ண முடியுன்ற முடிச்சு முயற்சி பண்ணோம், கண்டிப்பாக அதுதான் பேர் வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு. ஸோ அதனால் இந்த படத்தோட ஹேர்டல்ஸ் பற்றிலாம் கவலைப்படாது. இது வந்து இன்றைக்கி எல்லா படமுமே கொரோனாவில் லாக் ஆகி எல்லாருக்குமே இந்த பெயின் இருக்கும். உண்மையாகவே இந்த எல்லா வர படங்கள் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் வந்தாலும் வழியே கிடையாது. ஏன்னா சினிமா பிஸ்னஸ், ஏன்னா இதுக்குள்ளே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபினான்சியஸ் அவங்களுக்கு வந்து ஒரு இருக்கும்ல. இந்த கொரோனா காலத்திலே அவங்களுக்கு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அதை தாண்டி கொண்டு வரதுக்கு அவங்களோட ஒத்துழைப்பு தேவைப்பட்டு அதை தாண்டி தான் இந்த படம் உண்மையாகவே இந்த படத்துக்காக வந்து நிறைய ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களோட மனசார இந்த படத்தை சப்போர்ட் பண்ணாங்க. என்ன காரணம், நல்ல படத்தை எடுத்திருக்கீங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது நல்ல படம் எடுக்க போய் தான் அவங்களுக்கு இது இந்த படம் வெளியே வந்தால் இது ஜெயிக்கும், இந்த படம் ஒன்று பண்ணும். ஸோ கணேஷ் வந்து என்ன பண்ணுவாங்க அடுத்த படத்துக்கு போவார் தெரிஞ்சு. நம்ம ஏதோ எடுத்த படம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட மாட்டாங்க. நல்ல படத்தை எடுத்திருக்காங்க, வெளியே கொண்டு வந்து விட்டாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் கூட பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. கவுன்சிலில் கூட பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி மன்னன் சார், அப்புறம் திருப்பதி போஸ் சார், தேனப்பன் சார், அதுக்கப்புறம் அடிதிரி முருகன் சார், ரமேஷ் பிள்ளை அபிஷேக் பிள்ளை ரமேஷ் சார், இது மாதிரி நிறைய பேர் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணி அது எதுவும் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து அவருக்கு பிரதர் ஜீவ் பிரகாஷ் கார்ல நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா அவர் இந்த படத்தை முழு மூச்சாக கொண்டு வந்து பயங்கரமாக இன்வால்வ் பண்ணி அவர் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டார், எக்ஸ்ட்ரீம் லெவல் சப்போர்ட் பண்ணி. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு ஹீரோட ஒர்க் பண்ண சந்தோஷப்படுறேன். அதாவது ஒரு படத்தை வந்து தன்னோட ஹீரோ வந்து நான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கூட இருந்து பண்ண விஷயம் அதுதான். அது வந்து இந்த படத்தில் நான் பார்த்துருக்க ஹீரோவாக. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்ததுன்னு பெரிய கஷ்டமாக தெரியல எங்களுக்கு. ஏன்னா இப்போ வரப்போற எல்லா படத்தும் இந்த பேர்டன் இருக்குது. ஆனால் என்னென்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும், கொஞ்சம் சின்ன ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க பிஸ்னஸ் வேல்யூ பார்த்து பேசுவாங்க. ஆனால் நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக எந்த படமும் வெளியே வந்துடுங்க. நல்ல படம் இனிமேல் ஃப்யூச்சரில் எல்லாருமே படத்தை போட்டு காட்டி தான் வித்தாகும். படத்தை போட்டு காட்டும் போது நல்ல படத்தை எடுக்கிறவங்க மட்டும்தான் இன்றைக்கி வெளியே வருவாங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான விஷயம். அது வந்து ஒரு இயக்குனரின் மன வழியை தாண்டி அதுதான் உண்மை நிலவரமாக அங்கே இருக்கு. அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலவரம் மாற்றப்பட வேண்டும் என்பது. ஏன்னா ஒரு அப்துல் கலாம் ஜெயிக்கலாம், ஒரு சிதம்பரம் ஜெயிக்கலாம், ஒரு சந்திரசேகர் சுப்பிரமணியம் ராமானுஜம் ஜெயிக்கலாம், ஆனால் எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது? அந்த வாய்ப்பை வந்து வெளிநாடு உணருது, ஆனால் நம்ம நாடு உணருதா? நம்ம நாடு அதை உணர்ந்திருக்கா? உணர்ந்து அவங்களுக்கு மதிப்பு கொடுத்துருக்கா? அவங்கள வந்து பாராட்டியிருக்கா? அவங்கள வந்து உருவாக்கியிருக்கா? அப்படின்ற வேதனையினுடைய வெளிப்பாடாகத்தான் அதை வந்து அவர் வச்சுருக்கார். அதுதான் வந்து இந்தியாவுடைய இன்றைக்கு வருத்தப்படத்தக்க ஒரு சூழலை அதை ஒரு வரியில் அவர் சொல்லியிருக்கார். அது மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆதரவு. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி பேசணும்னா காரணமே என்ன, அந்த பேட்டன்ட். இப்போ எத்தனை பேர் எங்கிட்ட வந்து கிராஸ் ரூட் இன்னோவேட்டர்ஸ் வந்து வர்றாங்க, அவனா அவங்க சொல்லக்கூடிய என்னென்னா, சார் இதை பேட்டன்ட் ஏன் பேட்டன்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு பேட்டன்ட் பண்ணுறதுக்கு தெரியல சார்ன்றாங்க. ஒன்று ரெண்டாவது,
யாரையும் நம்பி பேட்டன்ட் ஆஃபீஸுக்கு போக முடியல சார், திருடிடுவாங்களோன்னு பயமாக இருக்குன்றாங்க. ரெண்டு, மூணாவது, இந்த பேட்டண்ட்டை கமர்சியலைஸ் பண்ணக்கூடியவங்க வந்து அவங்கெல்லாம் கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க, படிக்காதவங்க, அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஈஸியாக ஏமாற்றலான்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அப்போ இதெல்லாம் தான் வந்து ஒரு நாடு வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய இத்தனை சேலஞ்ச். இப்போ நாடு வந்து பேட்டண்ட்டை என்கரேஜ் பண்ணணும், நாடு வந்து பேட்டன் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணணும், நாடு வந்து பேட்டன் பண்ணவங்களை டெக்னாலஜியை மாற்றி அதை கமர்சியலுக்கு கொண்டு வரணும், நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நாடு வந்து இறக்குமதிக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய தொகை ரொம்ப அதிகம். பெட்ரோலுக்கு மட்டும் 9 லட்சம் கோடி நம்ம அந்நிய செலவணியை செலவழிக்கிறோம். பெட்ரோலுக்கு 9 லட்சம் கோடி, க்ரூட் ஆயில் இம்போர்ட்டுக்கு வந்து 9 லட்சம் கோடி, சோலார் பேனலுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு சைனாவுக்கு வருஷத்துக்கு 75,000 கோடி நம்ம செலவழிக்கிறோம். 75,000 கோடி நிலக்கரி இறக்குமதி கிட்டத்தட்ட 500 மில்லியன் டன்னு, 1.5 லட்சம் கோடி, எவ்வளோச்சு? 9 லட்சம், 1.5 லட்சம், கிட்டத்தட்ட இது இது இந்த மூணு ஐட்டத்தில் மட்டுமே நம்ம 12 லட்சம் கோடி செலவழிக்கும். நம்மளுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் எவ்வளவு? 38 லட்சம் கோடி. 38 லட்சம் கோடியில் மூணு ஐட்டத்துக்கு 12 லட்சம் கோடி போயிடுச்சுன்னா நீங்கள் வருமானம் எங்கேருந்து வரும், எப்படி? அப்புறம் நீங்கள் கடன் வாங்க வேணும், நீங்கள் 120 லட்சம் கோடி கடன் இருக்குது இந்தியாவுக்கு. அப்போ இதை மீட்டெடுக்கணுன்னா அறிவார்ந்த பொருட்களை உற்பத்தி நம்ம உற்பத்தி பண்ணாதான். இறக்குமதியை குறைக்கணும், இறக்குமதிக்கு ஈக்குவலண்டான இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், இறக்குமதிக்கு ஈக்குவலண்டான பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம நாட்டுக்கு கொடுக்கணும். ஒட்டுமொத்த உலகமும் இரவும் பகலும் உழைக்கிறது எதற்காக? இந்தியாவில் நம்ம இருக்கவன் என்ன சட்டை போடணும், என்ன கார் போடணும், என்ன மைக் பிடிக்கணும், என்ன கேமரா வாங்கணும், என்ன சேனலை யூஸ் பண்ணணும், என்ன மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண போகிறான், என்ன பஸ்ஸில் போகிறான், என்ன இது பண்ணுறான் அப்படின்றதுக்கு திங்க் பண்ணுறாங்க. அந்த திங்கிங், அந்த எண்ணத்தில், அந்த சிந்தனையில் விளைவாரம் தான் பேட்டன்ட்டு. அவன் பண்ணுற பேட்டன்ட்டு வந்து டெக்னாலஜியாக டெவலப் ஆகி இங்கே வருது, ஆனால் அதுக்கு காசு இருக்குது. டெக்னாலஜி ஹேஸ் வந்து அசோசியேட்டட் வித் காஸ்ட், ஆனால் சயின்ஸ் இஸ் பார்டர்லெஸ், பட் டெக்னாலஜி ஹேஸ் பார்டர், டெக்னாலஜிக்கு பார்டர் இருக்குது. எந்த நாடும் உருவாக்கக்கூடிய டெக்னாலஜி ஓசியாக கொடுக்காது. அதுக்கு நீங்கள் விலை வைக்கணும். இப்போ நீங்கள் கேமரா வச்சுருக்கீங்க, இந்த கேமராவுக்கு பணம் கொடுக்காமல் நீங்கள் வாங்கிட முடியுமா? அதுக்குன்னு ஒரு விலை இருக்குது, அதுக்குன்னு லேட்டஸ்ட் அடிஷன் வர வர விலை இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு பொருட்களுக்குமே விலை இருக்குது. அப்போ நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய அத்தனையுமே வந்து மெஜாரிட்டி நீங்கள் பாருங்கள், எல்லாம் இம்போர்ட் தான் பண்ணுறோம். அப்போ சாப்பிட்றதுலேருந்து இன்னைக்கு கேஎஃப்சி சிக்கன்லேருந்து அத்தனை இம்போர்ட்டடு. அப்போ நீங்கள் எப்படி இருக்கும்? அப்போ இதனுடைய உழைப்பு, யாருடைய உழைப்பு அதுக்கு போகுது? நம்ம உழைப்பு அந்நிய செலவணியாக மாறி அங்கே போகுது. அப்போ நம்ம நாடு இப்போ ஏழ்மையான நடத்தின இருக்கும். அப்போ நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய திறமைகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்கலன்னா அந்த அங்கீகாரத்துக்கான முதல் படியை தான் டைரக்டர் எடுத்து வச்சிருக்கார். சார், இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து விஞ்ஞானிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கல, கண்டிப்பாக ஏகப்பட்ட இது வந்து தொங்கிட்டு இருக்கு. கல்பாக்கத்தில் வந்து ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், காமனி ரியாக்டர், தோரியம் வந்து நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்து இந்தியா தான் லார்ஜஸ்ட்டு தோரியம் ரிசர்வ் கொண்ட நாடு இந்தியா. இந்த தோரியம் ரிசர்ச்சுக்கு வந்து மத்திய அரசு பணம் ஒதுக்கலை. ப்ராப்பராக ஒதுக்கி அதுக்கு ஆர்&டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா இன்றைக்கி இந்நேரம் வந்து நம்ம தோரியம் டெக்னாலஜியில் இன்றைக்கி அட்டாமிக்கு பவர் ஜென்ரேஷன் நம்ம பண்ணியிருப்போம். அப்போ 3 ஃபேஸ் இருக்குது அட்டாமிக்கு மின்சாரத்தை உற்பத்தியில். 3வது ஃபேஸை நம்ம வெற்றிகரமாக கடந்திருப்போம். கடந்துட்டோம்னா அடுத்த 500 ஆண்டுகளுக்கு மின்சாரத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நிலக்கரி இறக்குமதியை பற்றி அவசரப்பட தேவையில்லை. ஒரு வாரத்துக்கு தான் நிலக்கரி இறக்குமதி இருக்குது, இருப்பு இருக்குது, கையிருப்பு இருக்குது, என்றைக்கு பவர் போகுமோ போகலன்னு சொல்லி அவசரப்படணும் அவசியம் இல்லை. யுரேனியத்தில் இருக்கக்கூடிய டேஞ்சர் இதில் கிடையாது, தோரியத்தில் இல்லை. அப்போ ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? கொடுத்துச்சா? இல்லை. அப்துல் கலாம் இருக்கும்போது டாக்டர் கோட்டாகரி நாராயணா எல்சிஏ லைட் கம்பா டேரக்டர் ஆஃப் தேஜஸ்னுடைய சீஃப் டிசைனர், அவர் தலைமையில் நாங்கள் தான் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணேன். அதில் தான் போர் விமான துறையில் தான் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணேன், கலாம் சார் கீழே. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ணி கொடுத்தோம் கடைசியாக? 70 சீட்டர் to 100 சீட்டர் கொண்ட பேசஞ்சர் ஜெட்டை இந்தியாவே உருவாக்கக்கூடிய டிசைனை முடிச்சு கொடுத்தாச்சு. இன்றைக்கி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கு, 7 வருஷமாக தூங்கிட்டு இருக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில். எங்கே எடுத்திருக்காங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? அப்போ ஒரு எர்த்ஷேக்கிங் டெவலப்மெண்ட்டுக்கு எங்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? சும்மா ஆத்ம நிர்பார் பாரத்ன்னு சொன்னால் போதுமா? அப்போ இஸ்ரோவையும் எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் செக்டாரில் ப்ரைவேட்டைஸ் பண்ணிங்கன்னா எப்படி வரும்? அப்போ ஆராய்ச்சிக்கு முக்கியம் கொடுக்காத நாடு வளர்ந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா நம்ம கொரோனாவில் இத்தனை பேரை இழந்திருக்க மாட்டோம், இவ்வளவு நாள் லாக்டவுனில் இருந்திருக்க மாட்டோம். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா ஆத்ம நிர்பார் பாரத்னு வெட்டி பேச்சு பேசுனதில் பிரயோஜனம் இல்லை. அதுலக்கு 3% ஆஃப் த ஜிடிபியை அதுக்கு ஒதுக்குனா தான் அங்கே ஆராய்ச்சிக்கு வந்து நாடு வந்து ஆராய்ச்சியில் முன்னுக்கு வர முடியும். நீங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனி, சிங்கிள் கம்பெனிங்க,
ஒரு கம்பெனி மருந்து கம்பெனி ஒரு மருந்தை உற்பத்தி பண்ணி ஒரு வருஷத்துக்கு 9 லட்சம் கோடி உற்பத்தி பண்ணுறான். 9 லட்சம் கோடி வருமானம் அவனுக்கு, ப்ராஃபிட் கிடைக்குது அவனுக்கு, வருமானத்தை மீறிய ப்ராஃபிட் கிடைக்குது 9 லட்சம் கோடி. ஒரு சிங்கிள் கம்பெனி, மல்டிநேஷ்னல் கம்பெனி. நம்ம நாட்டினுடைய கடன் இவ்வளவு, தமிழ்நாட்டுடைய கடன் 6.5 லட்சம் கோடி. 6.5 லட்சம் கோடி ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாடு, 8 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் கோடி கடன். இனோவேஷன், அதாவது புது கண்டுபிடிப்புகளுக்கு எந்த நாடு முக்கியத்துவம் கொடுக்குதோ, எந்த கம்பெனி முக்கியத்துவம் கொடுக்குதோ, அந்த கம்பெனி வந்து வளரும். வரி போட தேவையில்லை, வரியை போட்டு நம்ம கொள்ள தேவையில்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஆட்ட காலக்கூடியவர்கள், மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும், பெட்ரோலுக்கு வரி, டீசலுக்கு வரி, கேஸுக்கு வரி, ஜிஎஸ்டி வரி, அனைத்துக்கும் வரி. அப்போ நீ அறிவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உன் கடனை வந்து 10 வருஷத்தில் ஒட்டுமொத்த கடனை அடைச்சிடலாம். மக்களுக்கு வரி போட தேவையில்லை. நீங்கள் உழைக்கிற உழைப்பு உங்களுக்கு மிச்சமாகும், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் மேம்படுத்த முடியும். அது செய்யலை, அங்கே தான் பிரச்சனை. நான் வந்து இந்த ஐங்கரன் ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப வந்து நிறைய டவுட்ஸ் வந்துட்டே இருக்கு எனக்கு. இந்த இளம் விஞ்ஞானிகள் வந்து எங்கே இருப்பாங்க, அவங்க மீட் பண்ண முடியுமா, அவங்களை எப்படி தேர்றதுன்னு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து எல்லா வகையிலையும் பொன்ராஜ் சார் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 100 காண்டாக்ட்ஸ் கொடுத்தாரு, அதெல்லாம் நான் சந்தித்தேன் அவங்கள. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட் முடிஞ்சது, அதுக்கப்புறம் சாரை சந்திக்கவே இல்லை. திடீர்னு ஒரு 3 நாளைக்கு முதல்ல கால் பண்ணார், என்னடா இப்போ கூப்பிடாருன்னு பார்த்தா அப்போ தான் சொன்னார், நான் படம் பார்த்தேன்ப்பா, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நீ முதல்ல கேட்குறப்ப கூட எதுக்குன்னு தெரியல நினச்சேன், பட் அதெல்லாமே படத்தில் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான படம்ப்பா, நான் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி பேசணும்னு சொன்னார். சார் வந்து இவ்வளோ பிஸியில் வந்து இங்கே பேசினதுக்கு, எனக்கு இந்த படத்தை பற்றியும் என்னை பற்றியும் தயாரிப்பாளர் பற்றியும் பேசுனதுக்கு சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்துடைய நோக்கம் என்னவா எனக்கு இருந்துச்சுன்னா, எழுதுகிறப்ப இந்த படம் ஆஃப்டர் ரிலீஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 100 விஞ்ஞானிகள் என்ன ஃபோன் பண்ணி பேசணும்னு நினச்சேன், அது நடந்துருச்சு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பேட்டன்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அதுக்கான அறியாமை நிறையா இருக்குது விஞ்ஞானிகளுக்கு. அதுக்கான ஆரம்ப புள்ளியாக பேட்டன்ட்ஸ்னால் எப்படி மூவ் பண்ணணும், அங்கே என்னென்ன பிரச்சனை அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையில் சொல்லியிருக்கோம், எவ்வளோ ஸ்பேஸ் இருந்ததோ அதை சொல்லியிருக்கோம். அது எனக்கு மிகப்பெரிய மனநிறைவை கொடுத்துருக்கு. இந்த படத்தோட நோக்கம் நினச்சது நடந்திருக்கு. இப்போ படம் ரிலீஸ் 5 நாள் ஆகுது, இதுவரையும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த படத்தை பற்றி நல்லா டாக் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. 1 or 2 days படம் இன்னும் நல்லா பிக்கப் ஆகுன நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்துக்காக நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.